அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லத்தூஸ் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோள அவலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுதாங்க சோள அவல். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கிரேட் மில்லட் இல்லைன்னா சொர்க்கம் மில்லட் அப்படின்னு சொல்கிற சோளத்தில் செஞ்ச அவல் இது. இந்த அவல் நம்மளுக்கு சாதாரணமாகவே இப்போல்லாம் கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த உப்மா செய்கிறதுக்கு அவலை எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் ஒரு 2-3 டைம். அது மேலே கொஞ்சம் குப்பை எல்லாம் இருந்ததுனால அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்காக நான் 2 தடவை அலசிட்டேன். அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தண்ணியை சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த அவல் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த நசுங்கிச்சுன்னா நமக்கு அவல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு தட்டு வச்சு ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள் அவல் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம வடித்து வச்சிடலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டா தான் நம்மளுக்கு உப்மா கலரும் போது உதிரி உதிரியாக வரும். சுத்தமாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மட்டும் ஸ்வீட் அவல் செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன் சமைக்காத அவல் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம தக்காளி அவல் செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எந்த எண்ணெய் நம்ம வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் 2 பல்லளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வாசனைக்காக. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயோ வரமிளகாயோ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த அவலை போட்டு கலரினா போதும் நம்ம அவல் ரெடி ஆகிடும். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து அதிகமாக சேர்த்தணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போது இதில் ஊறின அவலை கொட்டி நல்லா கலரிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலர வேண்டாம், முடிஞ்சால் குலுக்கி விட்டுடலாம். அந்த மாதிரி குலுக்கினா நம்ம தக்காளி எல்லா இடத்துலையும் பரவி வரும். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம கலரி எடுத்தோன்னா தக்காளி அவல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். நம்ம சுவையான தக்காளி அவல் ரொம்ப சீக்கிரம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் அவல் செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம், பொடி பண்ண வெல்லம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு முந்திரி திராட்சை அந்த மாதிரி விருப்பப்பட்ட நட்ஸையும் கூட சேர்த்துக்கலாம், டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. தக்காளி சோள அவல் மற்றும் சோள அவல் கலவை ஸ்வீட்டு. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.